ஹலோ சகோதர சகோதரிகளே, இந்த வீடியோ நல்லா பாருங்கள். ஒரு நாள் தான் மழை பெஞ்சிருக்கு. நாங்கள் ஆந்திராவில் ஹைதராபாத்தில் இருக்கோம். ஒரே ஒரு நாள் மழை பெஞ்சிருக்கு. ஆற்றுல எப்படி தண்ணி போகுதுன்னு நல்லா பார்த்துக்குங்க. நம்ம ஊரில் வந்து ஒரு வருஷம் மழை பெஞ்சாலும் இப்படி தண்ணி போகிறது சாத்தியமே கிடையாது. அது கர்நாடகா கொடுத்தாதான். மணல் நம்ம ஊரில் வந்து கிடையவே கிடையாது. இங்கே பார்த்துக்குங்க, மணலை பார்த்துக்குங்க, எவ்வளோ மணல் அப்படியே இருக்குது. வந்த தண்ணி அப்படியே போகுது. இந்த தண்ணியை வந்து அப்படியே அந்த பக்கம் சேமித்து வச்சுருக்காங்க. ஒரு டேம் கட்டி 15 கிலோமீட்டருக்கு ஒரு டேம் வந்து இருக்குது. கண்டிப்பான முறையில் நம்ம ஊரில் வந்து 15 வருஷம் 150 வருஷத்துக்கு முன்னாடி கட்டின ஒரே ஒரு டேம் தான் இருக்குது. அதுவும் காமராசர் காலத்தில் கட்டினது. இப்போ ஒரு டேம் இல்லை, ஒன்றும் இல்லை. இத்தனைக்கு வந்து ஊட்டியில் வந்து ஒரு டேம் கட்டினா கர்நாடகாரு நம்மக்கிட்ட கையேந்தி நிற்கணும். இதை வந்து எந்த அரசியல்வாதியும் பண்ண மாட்டேங்காங்க. தற்போதைய எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் நல்லவர் தான். அவர் தலைமையில் வந்து ஊட்டியில் ஒரு டேம் கட்டினா கண்டிப்பான முறைக்கு தமிழ்நாடு வந்து எங்கேயோ போயிடும். செழிப்பானவர் தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணத்து வரைக்கும் வந்து தண்ணி வந்து நாம் கொடுக்கலாம். கர்நாடகாரன்ட்டு எதுக்கு நாம் தண்ணி கேட்கணும்? கண்டிப்பான முறைக்கு வாட்ஸ்அப்பில் பகிருங்க எல்லாரும். நன்றி, வணக்கம்.